பாரூரின் கிழக்கு பகுதியில் ஏரிக்கு வந்து தெற்கு பகுதியில் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இந்த நடுகல் வீடு அமைந்திருக்கின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா போர்க்களத்தில இறந்துபட்ட வீரனுக்காக எடுக்கப்பட்ட நடுகள். கூட வந்து மனைவி இருக்கிறத பாத்தீங்கன்னா உடன்கட்டை அல்லது சதி என்று சொல்லக்கூடிய அந்த பழக்கமும் அந்த காலத்தில் இருந்து வந்திருப்பது நமக்கு தெரிய வருகின்றது. இது ஏறத்தாழ 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில், நடுகல் கோயில் ஆகும். இது சதி என்ற உடன்கட்டை ஏறும் கல்லாக இது அமைந்துள்ளது. இதுல வந்து பார்த்தோம்னா அந்த வீரரோ ஏதோ ஒரு காரணத்தால வீர மரணம் எய்தும் போது அவரோட மனைவியும் சேர்ந்து வந்து உடன்கட்டை ஏறினதுக்கான ஆதாரம் வந்து இங்கு காணப்படுது. சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ராஜாராம் மோகன் ராயோட முயற்சியின் காரணமாக அது வந்து ஒழிக்கப்பட்டது. அப்போ வந்து ஆட்சியில் இருந்த பெண்டிங் பிரபுவோட ஆட்சி காலத்துல இது வந்து ஒழிக்கப்பட்டது. இக்காலத்தில் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதலை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பு குறைவு. கணவன் இறந்தவுடன் அவனை எரிக்கும் சிதையில் மனைவியும் விழுந்து உயிரை விடுதலே உடன்கட்டை ஏறுதல். இது வடநாட்டிலும் தமிழகத்திலும் பரவலாக காணப்பட்டது. இன்றும் கிராமங்களில் தீப்பாஞ்சான் அம்மன் என கூறப்படுவது இதுபோல கணவனுக்காக உயிர் நீத்த பெண்களைத்தான். 1802 தஞ்சை நாயக்க மன்னர் இறந்தபோது அவரோடு 375 மனைவியர்களும் தாங்களாகவே உடன்கட்டை ஏறி உயிரிழந்தனர். இந்த வழக்கத்தை ஒழித்ததில் முக்கிய பங்கு ராஜாராம் மோகன்ராய்க்கு உண்டு. 1829 பெண்டிங் பிரபு அவர்கள் சதி என்னும் வழக்கத்தை ஒழித்து ஆணை பிறப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனா வந்து இவம் பேரிலிருந்து ஒரு 8-9 நூற்றாண்டிலிருந்து இது ஒரு மிக முக்கியமான பகுதியா இருந்தது. இது ஒரு ரொம்ப ரேர், அதாவது இந்த கங்கர்கள் 9 நூற்றாண்டுல கங்கர்களுடைய காலத்துல கோயில் இருந்தது. இதுவரை நாங்க எதுவுமே ரெக்கார்டே பண்ணல. இதுதான் முதன்முறையா இருந்தோம். இதுக்கு முன்னால ஒரு விநாயகர் மட்டும் நான் சொன்ன எல் தட்டக்கல் ஊர்ல பார்த்துருக்கேன். எல் தட்டக்கல் ஒண்ணு, இது ரெண்டாவது பழமையான.